வணக்கம். நெட்ஸர்ஃபில் இருக்கக்கூடிய கேட்டல் ஃபீல்டு கால்நடைகளுக்கான ஒரு சிறப்பு தீவனம் சிஎஃப்சி ப்ளஸ். பால் கறக்கக்கூடிய மாட்டுக்கு காலையில் ஒரு ஸ்பூன் சாயங்காலம் ஒரு ஸ்பூன் தண்ணியிலையோ தீவனத்திலையோ நீங்கள் கலந்து கொடுக்குறப்போ மாடு சாப்பிடக்கூடிய தீவனத்தை சரியான முறையில் செரிமானம் பண்ணி கொடுக்குது. சாணம் தருசரிசாக போட நல்லா கெட்டியாக போடும், மாட்டுக்கு நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கும், பால் அரை லிட்டருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் அதிகப்படுத்தி கொடுக்கும், ஃபேட் அதிகரிக்கும், எசனப் அதிகரிக்கும், மாடு செனை பிடிக்கலைங்கிற கம்ப்ளைண்ட் இருக்காது, மூணு ஊசி போட்டேன் நாலு ஊசி போட்டேன் செனையாகலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கண்ணு போடுறப்ப சிரமம் இல்லாமல் கண்ணு போடும், நஞ்சு கொடியை வந்து ஈஸியாக வெளியே தள்ளிடும். ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 10 ரூபாய் தான் செலவாகும். அற்புதமான ஒரு ப்ராடக்ட். மற்ற கண்ணுக்குட்டி செனமாடு இதுக்கெல்லாம் ஒருவேளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து ஆட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம், ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு 2 கிராம் கொடுத்தீங்கன்னா போதும். எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், குட்டி போட்டால் அதோட இறப்பு விகிதம் கம்மியாகும், கெடா குட்டி வந்து சீக்கிரமாக குரோத் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மெயினாக கோழி கொடுக்கலாங்க, கோழி இப்போதே இப்போ முட்டை கோழி கொடுக்கலாம், கறிக்கோழி கொடுக்கலாம், நாட்டுக்கோழி வளர்த்துறவங்களுக்கு கொடுக்கலாம், நீங்கள் தண்ணியிலையோ தீவனத்திலையோ கலந்து கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கலந்து கொடுக்கறதுனால வெள்ளை கழிச்சல் நோய் வராமல் பாதுகாத்துக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இறப்பு விகிதம் கம்மியாயிரும், முட்டைக்கோழியாக இருந்தால் முட்டையோட ஓடு உடையாமல் பாதுகாத்துக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கால்சியம், விட்டமின்ஸ், மினரல், சதாவரி இது மாதிரினா 18 வகையான மூலிகையில் பவுடர் வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு அற்புதமான கால்நடைகளுக்கான ஒரு சிறப்பு தீவனம். தேங்க்யூ.